இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தும் நாட்டுக்கோழி குழம்பு செய்யல. வாங்க, வர மிளகாய் வதக்கல, கொஞ்சம் கட்டியா செய்யல. கேஸ் தீர்ந்து போச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நான் வந்து வாங்க முடியல. நம்மளால வந்து இன்னைக்கு கரண்ட் குக்கர்ல தான் செய்யறேன். நான் வந்து லேட் ஆயிடுச்சு. டீ வந்து போட்டு இந்த டம்ளர்ல முக்கால் டம்ளர், குட்டி டம்ளர் தான். ஒரு மூணு ஸ்பூன் இருக்கு, பெரிய ஸ்பூன்ல மூணு ஸ்பூன். ஒரு கிலோ கறி நாட்டுக்கோழி, இந்த கப்பில் வெங்காயம் வறுக்கலாம், ஒன்றரை கப்பு எண்ணெய் உள்ள தனியாக வாங்கினா செரிக்குது, செரிக்கே போயிடுவது. அதனால வந்து கூட வெங்காயம் வணக்குவாங்க, அதுலயே போட்டு வணக்கினா செரிக்காது. முக்கால் வாசி வெங்காயம் உடனைக்கிட்டு போட்டு தானே செரிக்காதுன்னு சொல்லுங்க. கருவேப்பில் பண்டு கொத்து போடலாம், கட்டு கொத்து போடு நல்லா இதுலயே போட்டு வணக்கினா நல்லா இருக்கு. தக்காளி ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கிறேன், இதுலயே போட்டு வணக்கலாம். நல்லா வணக்கிச்சு, கிரவுண்ட் கலர் ஆயிடுச்சு, போகுது. இதை எடுத்துக்கலாம், வேற தட்டில் எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வணக்கியாச்சு. கேஸ் தீர்ந்து போச்சுங்க, கேஸ் தீர்ந்து போய் தான் இன்னும் வாங்க முடியாது. ஆஃபீஸ் லீவு, நாளைக்கு தான் தருவாங்க. நான் கரண்ட்டுக்கு தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இதில் கறி நம்ம போட்டு வச்சுக்கலாம், கறி வேக வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றலாம், ஒரு புளி கரண்டி நிறைய ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு ஒரு அரை ஸ்பூன் போடலாம். சரி, இந்த கப்பில் ஒரு கப்பு வெங்காயம் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடலாம், ஸ்பூன் போடலாம். ஒரு ஸ்பூனும் பெரிய ஸ்பூனில் கொஞ்சம், ஒரு ஸ்பூன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கிறேன். நல்லா இதில் வணக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போட்டு, பச்சை வாசனை போட்டு முன்னாடி கறி போடலாம். Thank you.
நல்லா வதங்கிச்சு வந்து கறி போடலாம் மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கழுவி இருக்கிற கறி கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலாம் ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் கலக்கி விட்டுட்டு நம்ம மசாலா எடுக்கலாம் அப்படியே சும்மா மூடி வச்சுக்கலாம் இப்போ மசாலாக்கு என்ன வேணும்னு பார்ப்போங்க வரமிளகா வந்து வறுத்து வச்சுது இதில் போடலாம் குத்தமல்லி வறுத்து வச்சுது இதில் போடலாம் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் மிளகாய் குத்தமல்லி அரைச்சிட்டேன் தனியாக வச்சுருக்கிறேன் அரைச்சி இப்போ வந்து மிளகு சின்ன ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஏலக்காய் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் பட்டை ரெண்டு ஏலக்காய் அஞ்சாறு இதை அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி வணக்கி வச்சிருக்கிறேன் இதுல ஆட் பண்றேன் இதுல போட்டு அரைச்சிக்கலாம் குத்தமல்லி வரமிளகா அரைச்சி வச்சு இதில் போட்டுக்கலாம் வெங்காயம் சீரகம் சோம்பு எல்லாமே போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் போட்டுக்கலாம் தெரியாது மேலையெல்லாம் கீழே ரெண்டு கீத்து தேங்காய் வந்து கூட அரைச்சிக்கலாம் தான் இதுல மிக்சில கடைசி ஊத்தும் தேங்காய் இதுல ஊத்தலாங்க உப்பு போட்டு நல்லா மூடி வச்சுட்டுமே ஒரு அஞ்சாறு விசில் வந்தா ஆஃப் பண்ணிக்கலாம் நாட்டுக்கோழி இல்ல சீக்கிரமா வேணாது அதனால ஒரு அஞ்சாறு விசில் எடுத்துச்சோமே நல்லா வெந்து போயிடும் கல் உப்புங்க மசாலா தகுந்த கறி தகுந்த மாதிரி உப்பு போடலாம் கலக்கிட்டு கொஞ்சம் கட்டி தான் கிரே மாதிரி தான் வச்சிருக்கிறேன் கிரே குழம்பு மாதிரி தான் தண்ணியாட்டு வைக்கல தானே கிரே மாதிரி வச்சிருக்கிறேன் குக்கர் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு விசில் அஞ்சாறு இருந்தா ஆறிச்சுங்க கறி குழம்பு ரெடி ஓபன் பண்ணலாம் பாருங்க நாட்டுக்கோழி குழம்பு நல்லா இருக்கு பாருங்க